வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி வந்து என்னோடய வீட்டு முகவரியை மாற்றலான்னு இருக்கேன். ஜப்பானில் வந்து பொதுவாக ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரம் மாறுறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு முகவரியை வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மாற்றிக்கணும். நான் இன்றைக்கி வந்து என்னோடய அட்ரஸை மாற்றலான்னு வந்திருக்கேன். நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஜப்பானுக்கு முத முதல்ல வேலைக்கோ படிக்கிறதுக்கோ வந்திருக்கவங்க வரக்கூடிய இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்தோட பேர் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். ஜப்பானுக்கு முத முதல்ல நம்ம வந்து இறங்கணுமே, ஏர்போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து நம்மளோட வீட்டு அட்ரஸ்லாம் எதுவுமே கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 15 நாள், 30 நாள், 45 நாளைக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு உங்கள் வீட்டு அட்ரஸை போய் உங்கள் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. அதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஜப்பானில் பொதுவாக ஃபாரினர்ஸ் யார் வந்தாலும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்டு பேர் வந்து ஜைரோ கார்டு அப்படின்னு. அந்த ஜைரோ கார்டில் நம்மளோட அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதை வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதனால் ஜப்பானுக்கு புதுசாக வந்திருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய் அவங்க அட்ரஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டான அந்த லெட்டரு எல்லாமே வந்து சேரும். பேங்க்கு போகிறப்பையும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படும். நம்ம கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எது வாங்கினாலும், பென்ஷன் ஒர்க்கு, இன்சூரன்ஸு எது பண்ணணுன்னாலும் இந்த பின்னாடி இருக்கிற முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இது இங்கே தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் இருக்க ஏரியாவோட முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். ஒரு ஒரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். நான் இந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய் இன்றைக்கி அட்ரஸ் மாற்றுறது, அதுக்கப்புறம் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸ் மாற்றலான்னு இருக்கேன். இன்றைக்கி மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால மூணு இடத்துலனாவது கஷ்டப்பட்டு மாற்றிடலான்னு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன் வந்து டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் மாற்றணும், அதனால் அதை இன்னொரு நாளைக்கு பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த மூணு இடத்துல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கலாம். உள்ள கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால வந்து ரூல்ஸ்லாம் நிறையா இருக்கும். வீடியோவும் உள்ளே எடுக்க விட மாட்டாங்க அவ்வளோவா, ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுக்க பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்ரஸ் மாற்றிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆனது இந்த அட்ரஸ் மாற்றுறதுக்கு. உள்ளே போனோன்னு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க, நம்ம கையை சுத்தப்படுத்திட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பாடியை டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணுறாங்க, 37 கீழே இருக்குது அப்படின்னா தான் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் நிற்கிறதுக்கும் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த லைனில் நின்று தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போனோன்னு எல்லாம் ஜாப்பனீஸில் தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா நம்மளே போய் எடுத்துக்கலாம். அப்படி ஜாப்பனீஸ் தெரியலை அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் பிரேசிலியன் லாங்குவேஜுக்கும் இங்கே டியூட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம கூப்பிட்டோம்னா அவங்களே வந்து சொல்லித்தராங்க. இந்த ஏரியாவில் வந்து பிரேசில் மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால பிரேசிலியன் லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. நான் முன்னாடி இருந்த இடத்துல ஜாப்பனீஸும் இங்கிலீஷ் மட்டும்தான், ஒரு சில இது தமிழ் டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஏரியாவோட மக்கள் தொகையை பொறுத்து அந்தந்த டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஜாப்பனீஸும் இங்கிலீஷும் ஜப்பானில் எந்த முனிசிபாலிட்டி போனீங்கனாலும் இருக்கும். நான் உள்ளே போயிட்டு முதல்ல எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்மே அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம என்ன அட்ரஸ் மாற்றணும் அப்படிங்கிறது எழுதி கொடுக்கணும். முதல்ல இருந்த அட்ரஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நம்ம ஜைரோ கார்டையும் வாங்கி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு கவுண்டரில் போயிட்டு நம்ம ஜைரோ கார்டு வந்து புது அட்ரஸ் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக ஒரு 25 நிமிஷம் ஆகும். நம்ம அந்த வெயிட்டிங் டைம்லேயும் அங்கே டிவியெல்லாம் இருக்குது, உட்காந்து டிவி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து பீக் டைம், அதோட இன்றைக்கி மழை நேரம் அப்படிங்கிறனால நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. காலையில் வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருக்காது, ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சு போயிடலாம். 8 மணிக்கே எல்லா முனிசிபாலிட்டி ஆஃபீஸும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. 10 மணிக்கு மேலே மத்தியான டைம்லாம் வந்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்கும். இந்த முனிசிபல் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருமே ஓரளவுக்கு கைண்டாக தான் இருக்காங்க. நான் வந்து மூணு பேரை பார்த்தேன். ஒன்று வந்து என்னோட அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டவங்க, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க, அப்புறம் ஜைரோ கார்டு கொடுத்தவங்க. இந்த மூணு பேருமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. முடிச்சு போகிறப்ப கூட நீ காரில் வந்தீங்களான்னு கேட்டாங்க, இல்லை அப்படின்னு. ஏன்னா காரில் வந்தால் இந்த பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காசு பே பண்ணணும், அதையும் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. நான் சைக்கிளில் வந்தேன் அப்படிங்கிறனால பார்க்கிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கைண்டாக இருந்தாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடுறாங்க. நம்ம பீக் டைம் இல்லாத டைம் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட வேலை முடிஞ்சிடும். நான் அடுத்து புதுசாக மாற்றிருக்க அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜேபி பேங்கில் மாற்றலான் இருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து ஜப்பான் பேங்கை போய் பார்க்கலாம். இப்போ தான் ஜேபி பேங்க்லேயும் அட்ரஸ் மாற்றினேன். இன்றைக்கி நினச்ச முனிசிபல் ஆஃபீஸு, ஜேபி பேங்க்கு, போஸ்டல் மூணோட அட்ரஸையும் மாற்றிட்டேன். இப்போ ஜேபி பேங்கில் அட்ரஸ் மாற்றினோன்னா அது பேங்க்கும் போஸ்டலுக்கும் ஒன்றா வந்துடும். ஜேபி ரெண்டும் ஒரே குரூப் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நினச்ச மூணு வேலையை முடிச்சிட்டேன். ஜேபி பேங்க் தான் நல்லா கவர் பண்ண முடியல, மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மன்னித்து கொள்ளுங்கள், இப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, ஜப்பானில் இந்த காஃபி பொதுவாக இனிப்பே போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மிஷின்லேயும் காஃபி தூளும் பாலும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான்.
காஃபி குடிச்சிட்டு ஒரு பண்ணு வாங்கியிருக்கேன் சாப்பிட்டு ரூமுக்கு போகலாம். மலையில் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு. கீழே உழுவாத வரையிலும் கீப் கோயிங் தான்.